Hi guys, welcome to our YouTube channel Just In Time. In this video, we will நெஞ்சம் பேசுது சீரியல் எபிசோட் 2 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் ஏதாவது இருக்கு, அது நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல அது என்ன சீரியல்னு மென்ஷன் பண்ணுங்க. அந்த சீரியலை நம்ம சேனல்ல போட்டுக்கு நாங்க ட்ரை பண்றோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மீனா ரொம்ப சோகமா கோயிலுக்குள்ள வந்து நின்னுட்டு இருப்பா. ஏன்னா ஐயர் வந்து மீனாவோட ஹஸ்பண்ட பத்தி கொஞ்சம் தப்பா பேசியிருப்பாங்க. அதனால வந்து ரொம்ப சோகமா மீனா வந்து நின்னுட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி ரொம்ப வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே மீனா வந்து என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேக்குறப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல என்னை பின்னாடி ஒரு பையன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட வந்து நீ எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து போய் அவ வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. அப்ப மீனாக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. பின்னாடி பார்த்தா ஒரு பையன் துரத்திட்டு வந்துட்டு இருப்பான். அந்த பையனை வந்து வழிமறைச்சு, என்ன எதுக்கு நீ அந்த பொண்ணை துரத்துற, அப்படி பட்ட பக்கலயே ஒரு பொண்ணை துரத்துற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு அந்த பையன் இருந்துகிட்டு முதல்ல நீ வழிய விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்டு என்னால வழி விட முடியாது, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா அப்படின்னு கேக்குறப்போ அந்த பையன் இருந்துகிட்டு வழி விடு டீன்னு சொல்லிடுவாங்க. என்னது டீயா, உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க டீ போட்டு கூப்பிடுற அளவுக்கு கூட தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க. அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவானா, அங்க பாரு உன யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா திரும்பிடுவா. அதை திரும்பின உடனே இந்த பையன் வேகமா ஓடிடுவான். அதுக்கப்புறம் மீனாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதே இடத்துல நின்றுட்டு இருப்பா. அந்த பையன் போய் அந்த பொண்ணை தேடி பார்ப்பா. அந்த பொண்ணு எங்கேயும் எஸ்கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பையன் திருப்பி ரிட்டர்ன் வந்துருவான். வந்து மீனா கிட்ட உன்னால அந்த ஐட்டம் இப்ப தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மீனாக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருக்கு. என்னது இப்படிதான் டீ போட்டு கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்ப என்னடானா ஐட்டம் சொல்றியா அப்படின்னு உடனே அந்த பையன் இருந்துகிட்டு நான் என்ன உனைவா ஐட்டம் சொன்னேன், அந்த பொண்ணை தானே சொன்னேன் அப்படின்னு உடனே அதுக்கு மீனா இருந்துகிட்டு இப்படிதான் நீ வந்து ஒரு பொண்ணு கிட்ட நடந்துப்பியா அவங்க வீட்டுல எல்லாம் அப்படின்னு சொல்ல வர நேரத்துல அந்த பையன் இருந்துகிட்டு எங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இல்ல போதுமா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மீனா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்கும். மீனா திரும்புற நேரத்துல அந்த இடத்துல இருந்து அந்த பையன் எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் யாரு வருவாங்கன்னா மீனாவோட மாமனரோட தங்கச்சி வருவாங்க. என்னாச்சுமா யார் அந்த பையன் அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு மீனா சொல்லுவா, இல்லைங்க அது வந்துட்டு யாரோ ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் துரத்திட்டு வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த பாட்டி இருந்துகிட்டு என்னது யாரோ ஒரு பொண்ணையா, நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பாட்டி பார்ப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னைய மீறி ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் துரத்த முடியுமா, நான் இருக்கப்ப எவனுக்கு அது தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் நைட் ஆயிடும். அது இருந்துகிட்டு அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நான் பேட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனேன், போன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து கிரிக்கெட் டீம்லயும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே மீனா இருந்துகிட்டு சரி நீ அந்த பேட்டை வச்சு நீ விளையாண்டியா அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு அது சொல்லுவான், ஆமா நான் விளையாண்டேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேட்ல விளையாடுறப்பே நான் சிக்ஸ் அடிச்சிட்டேமா, எல்லாரும் கை தட்டினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை சின்ன சச்சின் சின்ன சச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் உங்களுக்கு விஷயம் தெரியுமாம்மா, நான் தான் இனிமேல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மீனா வந்து அதுவும் இங்க வான்னு சொல்லி ஹக் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க. அது என்ன பண்ணிடுவானா, வேகமா மீனா ஹக் பண்ற மாதிரி போய் அந்த பேட் எடுத்துருவான். எடுத்துட்டு அந்த பேட்டை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவான். இனிமேல் வந்து இந்த பேட்டை வந்து நான் தூங்குறப்ப பக்கத்திலேயே வச்சு தூங்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டதும் மீனா சிரிச்சிட்டு சரி ரெண்டு பேரும் வாங்க வந்து தூங்குங்க, காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, தன்யா சீக்கிரம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்து படு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தன்யா அத்து மீனா மூணு பேர் ஒரே பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா மீனாக்கு தூக்கம் வராது, அவங்க ஹஸ்பண்டை பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாங்களா அதெல்லாம் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தன்யாக்கும் தூக்கம் வராது. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்பா, அம்மா அம்மா அப்பா ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா, ஏன் எல்லாருமே வந்து அப்பாவை ரொம்ப தப்பா சொல்றாங்க அப்படின்னு கேட்பா. அதை கேட்ட உடனே மீனா வந்துகிட்டு இல்ல இல்ல உங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவரு, சொல்ல போனா அமர் மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது, அவரை மாதிரி நேர்மையான ஆளும் யாரும் கிடையாது, மத்தவங்க சொல்றதெல்லாம் வந்து நீ இந்த காது கொடுத்து வாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தன்யாவும் சரிமா அப்படின்னு சொல்லுவா. சரி சீக்கிரம் தூங்கு சீக்கிரம் தூங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தன்யா தூங்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் மீனாக்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப காத்தடிக்கிற மாதிரி இருக்கும். சரி ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணலான்னு போகிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு பைக் வரும். என்னென்னா மீனா வீட்டுக்கு வெளியே ஒரு பைக் நிற்கும். அது யாருன்னா காலையில் வந்து ஒருத்த வந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு போயிட்டு இருப்பான். அப்போ வந்து மீனா போய் என்னென்னு கேட்குறப்போ அவன் வந்து வாடி போடின்ற மாதிரிலாம் பேசியிருப்பான்ல அவன் தான். அப்போ அவன் வந்து மீனாவோட வீட்டுக்குள்ளே நிற்கிறத பார்த்துட்டு
மீனாக்கும் ரொம்ப டவுட் ஆயிரும், என்னடா இவன் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறானேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் போயிடுவான். மீனாவும் ரொம்ப கன்ஃபியூஷனோட வந்து தூங்குவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடும், எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. தனியாவும் டிவி பார்த்துக்கிட்டே ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருப்பா. அப்போ டிவியில என்ன மாதிரி சீன்ஸ் போகும் அப்படின்னா, ஒரு விதவை பொண்ணுகிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி இது வந்து உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணணும், உன் லைஃபை யாரும் டிசைட் பண்ணக்கூடாது, நீ விதவையா இருக்கிறது உன்னோட தப்பு கிடையாது, அதுக்கு எதுக்கு நீ ஏன் உன்னை வந்து தண்டனை பண்ணிக்கிற, நீ வந்து ஏன் மற்றவங்களை வந்து ஒதுக்குற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா, சொல்லு, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்க வேண்டாமா, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அந்த விதவை பொண்ணு இருந்துகிட்டு, எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா நான் என்ன பண்றது, என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கத்துவான். அது கத்தின உடனே அந்த பையன்கிட்ட போய் தாலி கட்டிடுவான் அந்த விதவை பொண்ணுக்கு. அந்த சீன்ஸை பார்த்த உடனே எல்லாரும் இப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமா தன்யா, தன்யா வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த சீன்ஸை. அதுக்கப்புறம் வந்து மீனாவோட மாமியாருக்கு இந்த சீன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு மீனா வருவா. மீனா வந்துட்டு என்ன நீ என்ன சீரியல் பார்த்துட்டு இருக்கியா, குடு நோட்டை, என்ன எழுதுன நீ அப்படின்னு கத்துவா. அது கத்தின உடனே மீனாவோட மாமனாரோட தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு டிவி பார்க்கறதான் புது புது ஃபேஷன்ஸ்ல கத்துக்க முடியும், இங்க பாரு இந்த ரேனுவே இப்ப டிவி பார்த்துதான் நிறைய கத்துக்கிட்டா, முதல்ல அவளுக்கு என்ன தெரியும், ஒரே மக்கா இருந்தா, இப்ப பாரு டிவி பார்த்த உடனே எல்லாம் கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவும் இருந்துகிட்டு அப்ப ஓகே, அப்ப வந்து நீங்க எல்லாமே பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா என்னன்னா, அந்த டிவியில ஓடின சீரியல் வந்து தன்யாவோட மனசுல கொஞ்சம் ஆழமாவே பதிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விதவை பொண்ணை வந்து இன்னொருத்த வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து கொஞ்சம் ஆழமா பதிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மீனாவோட மாமியாருக்கு இது வந்து பிடிக்காத மாதிரி இந்த சீன்ல வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, மீனாவோட மாமியார் வருவாரு, ரேனோட ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்களோட சேலரியை கொண்டு வந்து மீனாவோட மாமியார்கிட்ட கொடுப்பாங்க. மாமியார்கிட்ட கொடுத்தனே மீனாவோட மாமியார் சொல்லுவாங்க, இந்த மாசத்துக்கான செலவு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு, இந்த வந்து இந்த பணம் வந்து பத்தாது, இருந்தாலும் நாங்கள் ஏதோ வந்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மாசம் வந்துட்டு தன்யாக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கணும், ஏன்னா அவளோட யூனிஃபார்ம் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு, முட்டிக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரேணு இருந்துகிட்டு, என்னோட பையன் ஃபோன் வாங்கணும்னு சொன்னானே அப்படின்னு உடனே, அதுக்கு மீனாவோட மாமனார் இருந்துகிட்டு, அவனுக்கு இதே வேலை, மாசம் மாசம் ஒரு ஃபோனை வாங்குறது, அவனுக்கு அந்த ஃபோன் வாங்கி கொடுக்கறத கட் பண்ணாலே நம்ம வீட்டில் வந்து நிறைய காசு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேணு இருந்துகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அது ஒன்றும் இல்லை மீனா, இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய காசை வந்து கொள்ளையடிக்கிறாங்க, இதுவும் அவங்களோட ட்ரிக்கு தான் சொல்லி நான் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், நீ ஒரு பண்ண, இந்த மாதம் வேணா அவன் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க வேண்டாம், இன்னும் 2 மாதத்தில் ஸ்கூலே முடிய போகுதுல, அதுக்கப்புறம் நம்ம புது யூனிஃபார்ம் எடுத்துக்கலாம், இதில் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த காசு வந்துச்சுன்னா ரேணுவோட பையனுக்கு வந்துட்டு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுக்கலாம்ல, இப்போ அந்த காசை வச்சுதான் வந்து தனியாக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால ரேணு இப்படி சொல்லுவா. மீனா இருந்துகிட்டு, அது ஒன்றும் இல்லை, ஸ்கூல் ட்ரெஸ் வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு, இதை போட்டு அவனால் எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்ட உடனே ரேணு இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு தானே போகட்டும், சின்ன பொண்ணு தானே, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிப்பாங்க. மீனாவும் இருந்துட்டு, சரி ஓகே பிரச்சனை இல்லை, நான் இவளை வந்து எப்படியாவது ஸ்கூலுக்கு வந்து தாட்டி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை, சரி அப்போ ஓகே பிரச்சனை இல்லை, இந்த மாதம் வந்து நம்மளுக்கு வந்து கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா தன்யா ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூலுக்கு போயிட்டு நோட்டு கொண்டு போய் மேம்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் வாங்குவா. கரெக்ஷன் வாங்கினோடனே மேம் சொல்லுவாங்க, நாளையிலேருந்து நீ வந்து ஒயிட் ஷூ போட்டு வரணும், அதுக்கப்புறம் உன்னோட பிளாக் ஷூவும் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அதனால நீ பிளாக் ஷூவும் மாற்றிடு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்யாவும் ரொம்ப சோகமாக சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. வந்துட்டு இருக்கப்போ ரெண்டு பொண்ணுங்க வந்து தனியாவை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவன் என்னடா நம்மளே பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன பேசுறான்னு கேட்பா. அந்த ரெண்டு பொண்ணுங்க ரொம்ப சத்தமா, ஏ உனக்கு தெரியுமாடி இவங்களோட அப்பா தான் ரொம்ப திருடனாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தனியாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். அந்த ரெண்டு பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து அங்கேயே கீழே தள்ளி ரெண்டு பேரும் அப்படி அடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த சைடு மீனாவை காட்டுவாங்க. மீனா வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருப்பா. போயிட்டு வந்துட்டு இருக்க வழியில அந்த தக்காளி கொண்டு வந்த பைய வந்து பிஞ்சு போயிடும், தக்காளியெல்லாம் கீழே கொட்டிடும். மீனா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து மீனா தேங்க்யூ சொல்லுவா. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, செயின்ட் மேரி ஸ்கூலோட கேப்டனுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமையா அப்படின்னு சொல்லுவா. மீனா இருந்துக்கிட்டு, என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்பா. அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா நோட்டீஸ் பண்ண உடனே பிரேமா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, ஆமா நான் பிரேமா தான், என்னைய வந்து அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்துட்டியா, பரவாயில்ல ஆனா ஓரளவுக்கு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவா.
அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த பிரேமா இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவானா, ஆமாம் ஸ்கூலில் நீ தான் என்னோட காம்படிஷனாக இருப்பேன், எப்பயுமே உன்னால தான் நான் செகண்ட் ரேங்க் வாங்குவேன், ஆனால் வந்து ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் உன்னை வந்து காண்டாக்டே பண்ண முடியல, யாருக்குமே தெரியல நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். அதுக்கு மீனாக இருந்துக்கிட்டு அதுவா இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அப்படியா அப்படின்னு உடனே ஆமாம் இங்கே தான் என்னோட மாமியார் வீடு பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்லுவா. அதுக்கு பிரேமா இருந்துக்கிட்டு ஓ ஹாப்பிலி மேரிட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்புறம் மீனா ரொம்ப சோகமாயிருவா. பிரேமா இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏன் சோகமாயிட்ட ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு மீனா உனக்கு மகானந்தா ஃப்ளைஓவர் பத்தி தெரியுமா, அதான் போபால்ல கூட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. உடனே பிரேமா இருந்துகிட்டு ஆமா ஆமா அது ஏதோ ஒரு இன்ஜினியர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு சீப்பான குவாலிட்டி பொருளை வச்சு அந்த வீடை கட்டியிருக்காங்க போல, அதனாலதான் அந்த வீடு இடிஞ்சு விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அந்த இன்ஜினியர் அப்படின்னு சொல்ல வர நேரத்துல மீனா இருந்துகிட்டு அவரு தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் பிரேமா ரொம்ப ஷாக் ஆயிடுவா. சாரி சாரின்னு சொல்ல வர நேரத்துல மீனா இருந்துகிட்டு நீ மட்டும் இல்ல எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்ஜினியர் வந்து பண்ண தப்பு கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் அதுல எந்த தப்புமே பண்ணல, அது எல்லாமே வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸ் தான் பண்ணிருக்காங்க, இப்போ என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அவர் உயிரோட இருந்தா தானே ஒரு உண்மையை சொல்ல முடியும், இப்போ அவர் இறந்துட்டாரு அதுக்கு அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே என்னோட ஹஸ்பண்ட் மேல பழிய போட்டாங்க, இப்போ நான் வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கேன், இதுல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பிரேமா இருந்துகிட்டு நீ கண்டிப்பா ஜெயிப்ப, இந்த கான்பிடென்ட் தான் ஸ்கூல்லே எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க, நீ இப்பயும் இவ்வளவு விஷயம் நடந்தக்கப்புறமும் உன்னோட கான்பிடென்ட் நீ விடல, ரொம்ப பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் நீ ஏதாவது வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா கேட்க மீனா இருந்துகிட்டு வேலையா அப்படின்னு சொல்லி சிரிப்பா. இங்க பாரு என்னோட ஹஸ்பண்ட் கம்பெனில நிறைய வேகன்சி இருக்கு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு வந்து ஒரு டைவர்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு மீனா இருந்துகிட்டு இல்ல இல்ல இப்போதைக்கு என்னோட எய்மே என்னன்னா இந்த கேஸ்ல வந்து நான் ஜெயிக்கணும், அது வரைக்கும் நான் வந்து எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு பிரேமா இருந்துகிட்டு பிரச்சனையில உனக்கு எப்ப தோணுதோ வந்து என்னை காண்டாக்ட் பண்ணு, ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல வந்து அடிக்கடி வேகன்சி இருக்கும், உனக்கு கண்டிப்பா ஒரு ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ என்ன நடக்கும்னா மீனா சிரிச்சுட்டே இருக்க நேரத்தில் மீனாக்கு ஒரு ஃபோன் வரும், ஸ்கூல்லேருந்து ஃபோன் வரும். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்த உடனே அவர் ரொம்ப பதட்டமாயிருவா. பதட்டமாயிட்டு பிரேமா கிட்ட சொல்லுவா எனக்கு ஸ்கூல்லேருந்து அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணிருக்காங்க, நான் சீக்கிரமா போகணும் பாய்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மீனா வந்து ஸ்கூலுக்கு வந்துருவா. அந்த இடத்துல தனியா ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சிருக்கும், முடியெல்லாம் வந்து ரொம்ப களைஞ்சிருக்கும், அப்போ வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. அப்போ வந்து மீனா போய் ஹக் பண்ணிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கிறப்போ தனியா செல்வா அம்மா அம்மா இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வந்து நம்ம அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுவா. அதுக்கப்புறம் மீனா ரொம்ப மறைச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த ரெண்டு பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் அங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கே தெரியல எப்படி என் பொண்ணு இப்படி எல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவா என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தானே அம்மா கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு திருடன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு இன்னும் கோபம் வந்துடும். அப்போ அந்த அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து தலை குமிஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரின்சிபல் மேம் உள்ள கூப்பிடுவாங்க, மீனா வந்து தனியா கூட்டிக்கிட்டு ஆபீஸ் ரூம்குள்ள போவா. பிரின்சிபல் மேம் இருந்துகிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ஃபேமிலி விஷயம் எமோஷனல் இது எல்லாமே வந்துட்டு ஸ்கூல்ல காட்டக்கூடாது, ஸ்கூல்ல எப்பவுமே வந்து எங்களுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், இன்னும் ஒரு டைம் வந்துட்டு தனியா இந்த மாதிரி பண்ணானா கன்ஃபார்ம் நாங்க வந்து சஸ்பென்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக்கு இதை பிரச்சனைனா பிரின்சிபல் நான் இருக்கேன், டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பர்சனலா போய் பேசினா அதை விட்டுட்டு இந்த மாதிரி அஃபென்சிவா நடந்துக்க கூடாது, இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மீனாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் சரி இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாகவும் இருப்பா. இதுக்கு அடுத்த சீன் என்ன நடக்கும்னா மீனா கிட்ட சண்டை போட்ட பையன் வந்து ஒரு அழகான வீடு பார்த்துருப்பான், வீடு பார்த்துட்டு இந்த வீட்டுல நம்ம தங்கலாம், இந்த தெருவில் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பைக்ல வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா மீனா அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இருப்பான், மீனாவை வந்து அந்த பையன் போய் பைக்ல இடிச்சிருவான், மீனா கீழே விழுந்துருவான், அந்த பையன் வந்து பைக்கை நிறுத்திட்டு மீனாக்கு ஹெல்ப் பண்ண வருவான். மீனா பார்த்த உடனே கடைசியில பார்த்தா நான் அந்த மீனா கிட்ட சண்டை போட்ட பையன், உடனே மீனா இருந்துகிட்டு நீயா நீயா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, இப்படிதான் நேற்று நைட்டு வந்து எங்க வீட்டுக்கு வெளியே நின்று என்னை வேவு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கு அந்த பையன் இருந்துகிட்டு உன் கண்ணை எங்க வச்சுட்டு வந்த, நீ தான் வந்து என் பைக் முன்னாடி வந்து விழுந்த, இப்போ வந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தெருவில் இருக்கவங்களும் என்னாச்சுங்க மேடம் என்னாச்சு என்ன வந்து உங்ககிட்ட வம்பு கிழத்துட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறப்போ மீனா இருந்துகிட்டு ஆமா இவன் வந்து என்னை கொஞ்சம் நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், இவன் வந்து நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பையன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான், என்னது கண்ணை நீங்க எங்கேயோ வச்சுட்டு வந்து என் பைக் முன்னாடி விழுந்துட்டு இப்போ என்ன குறை சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ரேணுவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வருவாங்க, வந்துட்டு என்ன தம்பி என்ன சண்டைங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்க நீ,
இந்த பொண்ணு யாரு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டோட சொந்தக்காரி. இவ ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா. இவ வீட்டுக்கு போயிட்டு நான் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன தான் எடுத்து சாப்பிட்டாலும், அது பெர்மிஷனே இல்லாமல் எடுத்து சாப்பிட்டாலும் இவ என்னை ஒரு வார்த்தை கேட்டதில்லை. இங்க பாரு, என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், நீ இந்த தெருவுலேருந்தே வெளியே போக முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பயந்துகிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, தப்பு என் மேல கிடையாது, இந்த பொண்ணு தான் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்து என் பைக்கு முன்னாடி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துகிட்டு மீனா இருந்துகிட்ட சொல்லுவா, இங்க பாரு, இது வந்து ரொம்ப கௌரவமா இருக்க தெரு, இந்த தெருவில் வந்து நீ அசிங்க பண்ணிட்டு இருக்காத, நாங்களாம் ரொம்ப மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் அதுக்கு வந்து ரேணுவோட ஃப்ரெண்டு இருந்துகிட்டு, சரி வாமா போலாம், வாமா மீனா, இவங்கிட்ட எதுக்கு நீ சண்டை போட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மீனாவை கூட்டிகிட்டு போவாங்க. மீனா கொஞ்சம் தூரம் போய் அந்த பையனை திரும்பி பார்ப்பான். அப்ப அந்த பையன் வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா திரும்பி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த பையன் மீனாவை பார்ப்பான், மீனா போயிட்டு இருக்கிறத பார்ப்பான். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சீனை அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன் தான் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும், ஏன்னா இந்த பையனும் இந்த பொண்ணு வந்து எப்படி மீட் பண்ணிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தன்யாக்கு வந்து மீனா என்ன மாதிரி அட்வைஸ் பண்றாங்க, ஏன்னா தன்யாக்கு லாஸ்ட் வார்னிங் ஸ்கூல்ல கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மீனா வந்து என்ன சொல்லுவாங்கன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் ஏதாவது எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது சீரியல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அந்த சீரியல் நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்.